சங்கீதம் 13 நேராக கொள்ளுங்கள். பைபிள் என்ன சொல்கிறது? நீங்கள் வாசிக்கும் பொழுது, கர்த்தாவே திரும்பி வாரும், எதுவரைக்கும் கோபமாய் இருப்பீர்? உமது அடியாருக்காக நீர் பரிதபிப்பீராக. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். அந்த சங்கீதத்தினுடைய முதல் பகுதியிலே தேவ மனுஷனாகிய மோசேயினுடைய சங்கீதமாய் அந்த சங்கீதத்தை பார்க்கிறோம். தேவ மனுஷனுடைய இருதய ஆதங்கம் என்ன தெரியுமா? கர்த்தாவே பிரார்த்தனை செய்கிறேன், உம் சமூகத்திலே நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நின்று கொண்டிருக்கிறேன், உம்மை எதிர்பார்க்கிறேன், நீ திரும்பி வர வேண்டும், என்னிடத்திலே எதுவரைக்கும் கோபமாயிருப்பீர், எனக்காக நீர் பரிதாபப்பட வேண்டும். ஆமென் சொல்லுங்கள். 3 பகுதிகளாக இந்த வார்த்தையை சொல்லலாம் என்றாலும் தேவாவியானவர் இதயத்தில் போட்டிருக்கிற ஒரே வார்த்தை கர்த்தாவே திரும்பி வாரும் என்று எழுதப்பட்டிருப்பதை கடை நிலையிலே சொல்லி கர்த்தாவே என்னை திரும்பி பாரும் என்ற வார்த்தையிலே நின்று தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு சொல்ல நான் ஆசிக்கிறேன். கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். மோசே பக்தன் வாரும் என்று சொன்னார். நீ இன்னைக்கு என்ன சொல்லணும்னா, என்னை பாரும். கர்த்தருக்கு ஒரு கைத்தட்டு கொடுத்து பார்க்கலாம். ஆமென். பாரும் என்று சொன்னாதான் நீர் வாரும் என்றும் சொல்ல முடியும். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். தேவனுடைய பிள்ளைகளே, என் கர்த்தராகிய தேவன் நம்மை பார்க்காவிட்டால், அவர் நம்மை திரும்பி பார்க்காவிட்டால், நம்முடைய வாழ்க்கையிலே வந்து சேர வேண்டிய சில நன்மைகளை நம்மால் பெற்றுக்கொள்ள இயலாது. தேவனுடைய மனிதர்கள் ஆகையினால் கர்த்தரை திரும்பி பாருமாண்டவரே, எங்களை திரும்பி பார்க்கணும் சாமி, நீ திரும்பி வாரும் செல்ல தகப்பனே என்றெல்லாம் தேவ சமூகத்திலே சொல்லி இருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பல நேரங்களில் வேதனையோடு கஷ்டத்தோடு மனத்துயரத்தோடு சொல்றது உண்டு. பிரதர், இவ்வளவெல்லாம் எக்கூட பிறந்த சகோதரங்களுக்கு இருக்கத்தான் செய்து பிரதர், ஆனா நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமா, எவ்வளவு வேதனைப்படுறேன் தெரியுமா, எவ்வளவு கண்ணீர் வடிக்கிறேன் தெரியுமா, ஆனா ஒருத்தர் கூட திரும்பி பார்க்க மாட்டாங்க பிரதர். கர்த்தருக்கு ஒரு கை தட்டு கொடுங்க. எவ்வளவு வியாதி, எவ்வளவு வேதனை, மருத்துவமனையில ஒரு மாதமா கஷ்டப்பட்டிருக்கேன் பிரதர், என திரும்பி பார்க்க ஒருத்தர் கூட இல்ல பிரதர், இது வரைக்கும் என்னை யாருமே திரும்பி பார்க்கல பிரதர் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லாதிருக்கிறவர்கள் உங்க கையை தூக்குங்க பார்க்கலாம். இருக்கிற 100க்கு 100 அத்தனை பேரும் பலமுறை எங்க அப்பா கூட என்ன திரும்பி பார்க்கலையே, கேஷுவலா சொல்ற வார்த்தை தானே, என்ன அப்ப, என் தாய் கூட என்ன திரும்பி பார்க்கலையே, என்ன தாய் இவள், பெரிய வார்த்தை எல்லாம் சொல்லி அவ்வளவு நம்பிக்கையா சொன்ன மனுஷன் திரும்பி கூட பார்க்கல என்ன மனுஷன் என்று எத்தனையோ முறை நம்முடைய இருதயத்திலே சொல்லி இருக்கிறோம், பல முறை பேசியிருக்கிறோம். என் வருத்தத்தை நினைச்சு பார்க்கறதுக்கு, என் கஷ்டத்தை நினைத்து பார்ப்பதற்கு, என் வேதனையை நினைத்து பார்ப்பதற்கு யாராகிலும் ஒருத்தர் திரும்பி கவலைப்படாத, நான் இருக்க நீ கவலைப்படாத, ஏன் நீ இவ்வளவு வேதனைப்படுற என்று சொல்வதற்கு ஒரு மனுஷன் கூட இல்லையே. எங்க குடும்பத்தின் கஷ்டத்தை பார்ப்பார் யார் உண்டு? ஒருத்தர் கூட திரும்பி பார்க்கல பிரதர். கஷ்டப்படுற நேரத்தில், வேதனைப்படுற நேரத்தில் யாரும் திரும்பி பார்க்கல பிரதர். பிராண வேதனைப்படுற பிரதர், யாருமே திரும்பி பார்க்கல. இன்று நீ கதறுவதினாலும் உன் இருதயத்தின் அந்தரங்கத்தில் இப்படி ஒரு ஆழத்தண்ணீர் இருப்பதினாலும் அதை அறிந்துதான் இன்று இந்த அற்புதத்தின் ஆளில் கர்த்தர் உன்னோடு கூட சொல்லுகிறார். யாரோ உன்னை திரும்பி பார்க்கல, நீ கவலைப்படாத. எவருமே திரும்பி பார்க்கவே இல்லை பிரதர், கண்டுக்கவே இல்லை பிரதர் என்று நீ சொல்லிக் கொண்டிருக்கிறாய்.
ஆகவே நான் உனக்கு சொல்கிறேன், உன் இருதயத்தை அறிந்து இந்நாள் உனக்காக உன் குடும்பத்துக்காக நீ இயங்குகிற இயக்கத்திற்காக உனக்கு பதில் சொல்கிறேன். நான் உன்னை திரும்பி பார்க்கிற தேவன், உன்னை திரும்பி பார்க்கிற தெய்வம் யார்தான்? உன்னை திரும்பி பார்க்காவிட்டாலும் நான் உன்னை திரும்பி பார்க்கிற தெய்வம்னு கர்த்தர் சொல்றேன். கைகளை தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்தி பார்க்கலாம். ஹல்லேலூயா. என்னுடைய இருதயத்தின் கஷ்டங்களை வேதனைகளை புரிந்து கொள்வதற்கு என்னை காண்பதற்கு யாரும் இல்லை என்று சொல்லுகிற உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை திரும்பி பார்க்கிற தெய்வம். தேவனுடைய பிள்ளையே, உலகத்தில் மனுஷன் நம்மை மறப்பான், மனுஷன் நம்மை மறுப்பான். மனிதனுடைய சிந்தையிலே அன்று ஒரு நாள் நீ இருந்தாய், இன்று அவன் சிந்தையில் நீ இல்லை, அவள் சிந்தையில் நீ இல்லை, குடும்பத்தின் சிந்தையில் நீ இல்லை. உன்னை ஏன் என்று கூட விசாரித்து கேட்கவில்லை. நீ படுற கஷ்டத்தின் நிலையை குறித்து ஏன் என்று கூட ஒரு வார்த்தை மனம் இறங்கி கேட்கவில்லை. திரும்பி பார்ப்பார் எவரும் இல்லை என்று கலங்கி நிற்கிற கர்த்தருடைய பிள்ளையே, கண்ணீருக்கு பதில் சொல்லுகிறவர், அழுகுறலுக்கெல்லாம் ஆம், என் செல்ல மகனே மகளே என்று அழைக்கிறவர், நீ ரணமாக்கப்படும் பொழுது உன்னை குணமாக்கும்படி தன் காயக்கிரங்களினாலே உன்னை தழுவுகிறவர். உன்னை பெற்ற தாய் மறந்து போனாலும் தாய் மடியிலே ஒரு பிள்ளையை தாய் ஏந்தி கொண்டு தன் மார்போடு சேர்த்துக் கொள்வது போல தேவனுடைய பிள்ளையை தன் மடியிலே ஏந்தி சுமக்கிறவர், ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோளில் ஏந்துவது போல் ஏந்துகிறவர். தேவனுடைய பிள்ளையை உன் காலடி சறுக்காமல் உன்னை நடத்துவதற்கு அவ்வளவு கண்ணியமுள்ள சர்வ வல்லவர், உன் கால்கள் வழுவாதபடிக்கு உன்னை கண்மலையின் மேல் நிறுத்துகிறவர். தேவனுடைய பிள்ளையை உன் தலை மயிரை கூட எண்ணி வைத்திருக்கிறவர், உன்னை உள்ளம் கையிலே வரைந்து வைத்திருக்கிற நீங்களும் நானும் ஆராதிக்கிற சர்வ வல்லமை உள்ள ஏகெழுத்து ஆனந்த சக்கராதிபதி நம்முடைய செல்ல தகப்பன் அருள்நாதர் இயேசு சொல்கிறார், நான் உன்னை திரும்பி பார்க்கிற தெய்வம். நான் உன்னை திரும்பி பார்ப்பேன். தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை கர்த்தர் திரும்பி பார்ப்பார் என்று எதிர்பார்த்து கொண்டு கானானிய பெண்ணை போல பல ஆண்டுகளாக மாதங்களாக நீ அவரை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கலாம். இயேசு கூட என்ன திரும்பி பார்க்கலையே என்று நீ ஒருவேளை எண்ணலாம். உனக்காக பல பேர் அன்று சீஷர்கள் சொன்னது போல, இயேசுவே எவ்வளவு மைல் தூரம் அந்த கானானிய பெண் வந்து கொண்டே இருக்கிறாள், நீ ஏன் கூட கேட்கலையே அப்படின்ட்டு பல பாஸ்டர்ஸ் பல சுவிசேஷகர்கள் தேவனுடைய பிள்ளைகள் பல பேர் அப்பாட்ட சொல்லியிருக்காங்க. பல பேர் சொன்னாங்க, அப்பா எத்தனை வருஷமா அந்த தேவனுடைய பிள்ளை ஜெபிக்கிறாள், எத்தனை வருஷமாய் உம் சமூகத்தில் அன்பை கேட்கிறாள், எத்தனை வருஷமாய் அருமையான அன்பு மகன் விண்ணப்பத்தை செய்கிறாள், ஏப்பா நீ ஒரு பதில் கூட நீ சொல்லலையே அப்படின்னு கூட பல பேர் சொல்லியிருக்கிறார். ஆனா கூட இயேசு திரும்பி பாராதவரை போல உன் இருதயத்தில் ஒரு சிந்தை இருக்கிறது, அவர் ஒருவேளை நீ கேட்டதற்கு திரும்பி பார்க்க கூடாதப்பா, உங்களை நம்பித்தானே நான் வாழ்க்கையை ஆரம்பிச்சேன் அப்படின்ட்டு சொன்ன பிறகு கூட அவர், இல்லை இல்லை நான் புறஜாதியாருக்காக வரவில்லை, என் இனத்தானுக்காக என் ஜனத்தானுக்காக வந்தேன் என்று சொன்ன பிறகு கூட உன் இருதயத்துல நீ அதை நினைச்சு பார்க்காம பரவாயில்ல அப்படின்னாலும் பரவாயில்ல அப்பா, நீங்க திரும்பி பார்த்தே ஆகணும், நான் உம்மை பின்தொடர்ந்தே வருவேன் என்று கானானிய பெண்ணை போல நீ பின்தொடர்வது உண்மையானால் இன்று இந்த அற்புதத்தின் நாளிலே இயேசு திரும்பி பார்க்கும் பொழுது வருகிற நன்மைகளை நிச்சயமாய் 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 நீ உன் வாழ்க்கையில் அனுபவிக்கத்தான் செய்வாய். இயேசுவின் முகம் திரும்பி பார்க்கும், இயேசுவின் கண்கள் உன்னை திரும்பி பார்க்கும், இயேசு நின்று அவருடைய திரும்பி பார்ப்பார், நிச்சயமாய் அவருடைய திரும்பி பார்க்கிறது. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் திரும்பி பார்க்க வேண்டும்,
யாருமே என்னை திரும்பி பார்க்கலையே, யாருமே என்னை கேட்கலையே என்று சொல்லுகிற இந்த காலத்தில் என் கர்த்தராகிய இயேசு எப்பொழுதுதான் நம்மை திரும்பி பார்ப்பார்? அவர் திரும்பி பார்த்தால் நமக்கு என்னதான் நன்மை உண்டாகும் என்பதை படுவேகமாய் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஒன்றாவதாக மார்க்கு சுவிசேஷத்திற்கு உங்கள் கவனத்தை திருப்புங்கள். 5:30 நீங்கள் வாசிக்கும் பொழுது பைபிள் சொல்கிறது, உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்கு உள்ளே அவர் திரும்பி என் வஸ்திரத்தை தொட்டது யார் என்று கேட்டார். கைகளை தட்டி கத்திர மகிமைப்படுத்துங்கள். தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவை திரும்ப வைத்ததற்கு ஒரு ஆச்சரிய சக்தி இருக்கிறது. அது என்ன சக்தி? தேவனுடைய பிள்ளைகளே, பெரும் பாடு, அவ்வளவு வேதனை, வைத்தியர்களினால் கைவிடப்பட்டவர்கள், மனம் உடைந்து போனவள், தனக்கு இருக்கிற எல்லாவற்றையும் விற்று மருத்துவர்களுக்கு செலவழித்தவள், வாழ்க்கையில் விரக்தி அடைந்தவள், நொறுங்கி போனவள், வேதனைப்படுகிறவர்கள். தேவனுடைய பிள்ளையே, அவளால கஷ்டத்தை சொல்லியே மிகையாகாது. இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே அவள் இயேசுவை பின்தொடர்ந்து போக வேண்டும் என்று தன் இருதயத்தில் ஒரு முடிவு செய்தாள். தேவனுடைய பிள்ளையே, ஒன்று, அவள் நொறுக்கப்பட்டவள். இரண்டு, அவள் இயேசு கிறிஸ்துவை நெருக்கமாயிருக்கிறது, அவரை போக முடியாது. அவ்வளவு பிரம்மாண்ட கூட்டம் இயேசுவின் பின்னாய் போய் கொண்டிருக்கிறார்கள். இந்த கூட்டத்துல எப்படிங்க இயேசுவை பார்க்க போக முடியும்? எப்படி இயேசுவிட்ட போய் ஜெபம் பண்ண முடியும்? எப்படி இயேசுவினிடத்துல போய் இயேசுவே என்ன ஒரு விஷயம் சொல்லி, ஒரு வார்த்தை சொல்லி சுகமாக்குங்க சொல்ல முடியும்? அவ்வளவு கூட்டம், நெருக்கம், தடை, முடியாது, போக முடியாது சூழ்நிலை அப்படி. ஆனாலும் தன் வாழ்க்கையிலே அந்த நெருக்கத்திலே சரீரத்துல சுகம் உண்டா? சுகம் இல்லை. பலன் உண்டா? பலன் இல்லை. சக்தி உண்டா? சக்தி இல்லை. ஆனாலும் அவள் அந்த நெருக்கத்தை எல்லாம் சகித்து, அதில் அனுபவிச்சு, அவ்வளவு கஷ்டங்களை சகிச்சு மிதிச்சிருப்பாங்க, உதச்சிருப்பாங்க, ஐயா இடிச்சிருப்பாங்க ஐயா, அவ்வளவு நெருக்கலாம் தனக்கு வந்தும் கூட நெருக்கத்தை சகித்தாள். நொறுக்கப்பட்டவள், நெருக்கத்தை சகித்தவள். கை தட்டி கத்திர மகிமைப்படுத்துங்க. மூன்று, இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் சுகமாவேன் என்று நம்பிக்கை உள்ளவள். இயேசு தலைகளில் கை வைத்து ஜெபிக்க வேண்டும், அது ஆகாது. இயேசு என்னை பார்த்து, மகளே நீ சுகமாவாய் என்று சொல்ல வேண்டும், அதுவும் நடக்காது. ஆனா அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடலாம். எப்படியாவது போய் இயேசுவின் வஸ்திரத்தை தொடலாம், நம்பிக்கையோடு அவள் புறப்பட்டாள். நான்கு, அவரையே பின்தொடர்ந்தாள். கைகளை தட்டி கத்திர மகிமைப்படுத்துங்க. பின்தொடர்ந்து போனாள், அதோடும் தான் நிறுத்திவிடவில்லை. ஐந்தாவது, அவள் அவருடைய வஸ்திரத்தையே போய் தொட்டு விட்டாள். கஷ்டத்தின் மத்தியிலும் சிரமத்தின் மத்தியிலும் அவருடைய வஸ்திரத்தை போய் தொட்டாள். அவருடைய வல்லமை அவருக்குள் இருந்து புறப்பட்டது. கைகளை தட்டி கத்திர மகிமைப்படுத்து. இத்தனை காரியத்தையும் தேவனுடைய பிள்ளையே, நீ உன் வாழ்க்கையில் செய்ய முடியும் என்றால் அவருடைய வல்லமை உன்னில் இறங்கி வரும். அவருடைய வல்லமை இறங்கினால் பைபிள் சொல்கிறது, உடனே இயேசு திரும்பி பார்த்தார். கையை தட்டி கத்திர மகிமைப்படுத்துங்க. பாருங்க, இன்று நொறுக்கப்பட்டு உடைக்கப்பட்டு தேவ சமூகத்தில் வந்திருக்கிறாய் அல்லவா? வேதனையை சொல்லி அழணும். யாருகிட்ட சொல்லி அழ? நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான ஆவி உள்ளவர்களுக்கு தேவன் சமீபமாயிருக்கிறார்.
அப்பாட்ட சொன்னா காதார கேட்க மாட்டார், அம்மாட்ட சொன்னா கேட்க மாட்டார், மனைவிட்ட சொன்னா கேட்க மாட்டார், புருஷன்கிட்ட சொன்னா கேட்கறது. எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமா பிரதர், அவ்வளவு வேதனை எல்லாம் மனசுல வச்சு நொறுங்கி அழுதுட்டு இருக்கிறேன், வேதனைப்படுகிறேன், கண்ணீர் வடிக்கிறேன் என்று சொல்லுகிறாயா கர்த்தருடைய பிள்ளையே? உன் வாழ்க்கையும் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ அனுபவித்தது போல ஒரு நொறுக்கப்பட்ட நிலைதானா, உடைக்கப்பட்ட நிலைதானா? உடைந்து போன உன்னை, நொறுங்கிய உன்னை பார்க்கிற ஒரு பரலோகம் உண்டு, உன்னை காண்கிற ஒரு கண் உண்டு. நீ ஜெபிக்க உட்கார்ந்தா உனக்கு நாலு வார்த்தையை சொல்லி ஜெபிக்கலாம்னா ஜெபமே வரல, நீ அழ ஆரம்பிச்சிடுற, தேவ சமூகத்துல அழுத, உனக்கு வார்த்தையே வரல, நீ சொல்லி சொல்லி பாக்குற, உன் இருதயத்தில் அவ்வளவு கஷ்டம். ஆண்டவரே, என்னை காண்பார் யார் உண்டு, என்னை கேட்பார் யார் உண்டு, என் குடும்பத்திற்காக யார் இருக்கிறார்கள், என் பிள்ளைக்காக யார் உண்டு? ஆண்டவரே, என் குடும்பத்தில் ஆண்டாண்டுகளாக இருக்கிற இந்த கஷ்டத்தை மாற்றி கொடுக்க யாருண்டு சுவாமி என்று நீ நித்தமும் தேவ சமூகத்தில் அழுது புலம்பிக் கொண்டே இருக்கிறாய். உன் கண்ணீருக்கு, உன் நொறுக்கப்பட்ட இருதயத்திற்கு இதோ கர்த்தருடைய அனுக்கிரக காலம் பிரசித்தம் செய்யப்பட போகிறது. நீ அழுதால் அவர் நினைவிட்டு விட்டு போக மாட்டார். இன்னைக்கு சிரிச்சா உலகத்துல உன்னோட சிரிக்க பல பேர் இருக்கிறார், ஆனா அழுதா எத்தனை பேர், யார் உன்னோடு இருப்பாங்க? நீ அழ ஆரம்பிச்சிட்டா எப்ப பார்த்தாலும் இவன் ஒப்பாரிதான் சொல்றான், எப்ப பார்த்தாலும் அழுதுட்டு தான் இருக்கா. இவள்கிட்ட போய் நம்ம சொன்னா நம்ம மூலைய குழம்பிருவியா? நீ சொல்றத கூட கேட்கறதுக்கு யாரும் இல்ல, வாய் திறந்தனா அழ ஆரம்பிச்சேன். நீ சிரிச்சு சிரிச்சு பேசுறனா கேட்கறதுக்கு பல பேர் உண்டு, ஆனால் நீ நொறுங்கி அழுது புலம்பி சொன்னா கேட்கறதுக்கு யாரும் இல்லை. பிராண சிநேகிதர்கள் முன்னே விட்டு போனார்கள், கட்டின மனைவி கூட நீ சத்திரியான்னு சொல்றா. அவ்வளவு நொறுங்கி போய் வாழ்க்கையில மரணத்தை சந்தித்து, வியாதியை சந்தித்து, குற்றுயிராகி வேதனைப்பட்டு நொறுங்கி போயிருக்கிறேன். என்னை காண்பார் யாருண்டு, என் கண்ணீரை துடைப்பார் யாருண்டு என்ற ஒரு கேள்வி உனக்கு இருக்கிறதா? தேவனுடைய பிள்ளையே, நீ கலங்காதே. உன் இருதயத்தை காண்கிற அன்பர் இயேசு இன்னைக்கு இங்கே வந்திருக்கிறார். ஐயா, உடைஞ்சு போன இருதயத்தை நாடி வருகிறவர், தேடி வருகிறவர், உடைஞ்சு போன இருதயத்தை தன் இருதயமாய் தன்னோடு சேர்க்கிற ஒரே ஒருவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. இயேசுவால மட்டுமே உன் நொறுங்கின, காயப்பட்ட, குற்றுயிரான, உடைக்கப்பட்ட, வடுக்கல் நிறைந்த, ரணமாக்கப்பட்ட இருதயத்திற்கு பதில் சொல்ல முடியும். வேறு யாராலும் நொறுங்கிய உன் இருதயத்திற்கு சமீபமாய் நிற்கவோ, உன் கண்ணீரை துடைக்கவோ, உன்னை ஆற்றவோ, உன்னை தேற்றவோ இயலாது. ஆகவே இயேசு சொல்கிறார், நொறுங்குண்ட இருதயமாகிய உன்னை நான் ஆற்றி தேற்றுவேன். தேவ சமூகத்திலே சொல்லி எழுது கொண்டிருக்கிற எல்லாவற்றுக்கும் ஒரு பதில் உனக்கு சீக்கிரம் வரப்போகிறது. நம்பிக்கையை நீ விடாது. அவள் நொறுக்கப்பட்டவள், உடைக்கப்பட்டவள், கண்ணீர் வடிக்கிறவள். அவள் கண்ணீரின் அளவை சொல்லவே முடியாது. கண்ணீர் எல்லாம் துடைப்பா, கண்மணி போல் காப்பா, கார்வேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடனே உன்னை காத்திடுவா. இயேசு அழைக்கிறா, இயேசு அழைக்கிறா, ஆவாலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டிய இயேசு அழைக்கிறா, ஆவாலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டிய இயேசு அழைக்கிறா, இயேசு அழைக்கிறா.
Jesus. நேரத்திலோ ஆறுதல் உனக்களிப்பார், எத்துன்ப நேரத்திலோ ஆறுதல் உனக்களிப்பார் என்று உணர்ந்து நீ இயேசுவை நோக்கினால் எல்லை இல்லா இன்பம் பெற்றிடுவாய் என்று உணர்ந்து நீ இயேசுவை நோக்கினால் எல்லை இல்லா இன்பம் பெற்றிடுவாய். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார், இயேசு கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார், கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார், கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடவே, கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடவே, இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார், ஆவலாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். உன் கண்ணீர்களை அவர் நிச்சயமாய் துடைப்பார். நொறுக்கப்பட்டதும் உடைக்கப்பட்டதுமான உன் இருதயத்தை ஆற்றி தேற்றும்படி கர்த்தராகி இயேசுதான் வருவார். அவர் வேதனையை மாற்றி உன் சஞ்சலத்தை மாற்றி நொறுக்கப்பட்ட உன் இதயத்துக்கு சமீபமாய் நின்று அவர் உன்னை மார்போடு சேர்த்து கொண்டு ஆற்றி தேற்றி மகனே மகளாது கலங்காதே திகையாதே நான் உன் தேவன் என்று சொல்லுவார். பரலோகம் உன்னை காணத்தான் செய்கிறது, பரலோகம் உன்னை கவனித்துக் கொண்டே இருக்கிறது. அவள் நொறுக்கப்பட்டவள். இரண்டு, அவள் எல்லாராலும் கைவிடப்பட்டவள், எல்லாராலும் கைவிடப்பட்டவள், மருத்துவர்கள் வரைக்கும் கைவிட்டார்கள். தேவனுடைய பிள்ளையே, கை கொடுத்த பலரும் இன்றைக்கு உன்னை மறந்தார்கள், கைவிடப்பட்ட நிலையா. டாக்டர்ஸ் சொல்லிவிட்டார்கள், பிரதர் இனிமேல் அறுவை சிகிச்சை இல்லாமல் சுகமே இல்லை, இதே நிலையில் போனால் நீ படுத்த படுக்கையில் போய்விடுவாய், வேறு வழியே இல்லை, கடைசியாக உனக்கு மரணம்தான். மருத்துவமனை கைவிட்டது, மருந்து மாத்திரையும் உன்னை மறந்தது, கைவிட்டது. உலகத்தில் நம்பினவர்கள் எல்லாம் உன்னை கைவிட்டார்கள். கலங்காதே, கண்டு உன்னை அழைத்தவர் கரமதைப்பார், அவருடைய கடைசி மட்டும் நடத்துவார், அவரல்லவா உன் கரங்களை பிடித்திருக்கிறார். நீ கலங்காதே, அழைத்தவருடைய கடைசி வரையந்தும் நடத்த வல்லவராயிருக்கிறார்.
தாவீது சொல்லும் பொழுது ஆழத்தில் இருந்து உம்மை நோக்கினால், கூப்பிடுகிறேன் சுவாமி, கர்த்தர் அவனை ஆழத்தில் இருந்து தன் கரங்களை பிடித்து தூக்கி மேலே எடுத்தார். இந்த சமுத்திரத்தை நடந்து கடந்து வரலாமா என்று கேட்டான் தன் சீஷன். வா என்றார். சமுத்திரத்தை கண்டவுடன் அச்சம் உண்டாயிற்று. தண்ணீர்களின் பயங்கரங்களை கண்ட உடனே நடுங்கினார். இவ்வளவு கஷ்டமா வாழ்க்கை, இவ்வளவு பிரச்சனையா, என்ன நடக்குமோ, எது நடக்குமோ என்றவன் கலங்கினார், பயந்தான், திகைத்தான், கழுத்தளவும் மூழ்கி போனான். இயேசு அவனை தன் கைகளை கொடுத்தினால் எடுத்து அவனை தோளிலே சுமந்து தன் சுய வாகனத்தில் ஏற்றி அவர் கொண்டு போனார். அதே நல்ல சமாரியன் சொல்கிறார், நான் உன் கரங்களை பிடித்துக் கொள்கிறதே. இஸ்ரவேல் ஜனத்தை சர்வ வல்லமைகளுள்ள தெய்வம் கரம் பிடித்து நடத்தினார். பக்தர்கள் பரிசுத்தவான்களை தேவன் கரம் பிடித்து நடத்தினார். உலகமெல்லாம் கைவிட்ட சகல சூழ்நிலைகளிலும் என் தேவனுடைய கரம் அவர்களை விட்டு விலகாதிருந்தது. அவர் இன்றைக்கு சொல்கிறார், நான் உன் கரங்களை பிடித்து உன்னை நடத்துவேன். கைவிடாத தெய்வம், ஒரு நாளும் உன்னை கைவிட மாட்டேன். மூன்றாவதாக அவள் இயேசுவை பின்பற்றுகிறவள். எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு வேதனை, எவ்வளவு சஞ்சல், அந்த நேரத்திலும் கூட தன் சரீரத்தில் அவ்வளவு வேதனைகள், கஷ்டங்கள், இதெல்லாம் உலகத்தில் வருகிற பிரச்சனைகள். நீ இயேசுவை தொழுது கொள்கிறேன், இயேசுக்காய் வாழ்கிறேன் என்ற உடனே உலகமே உனக்கு விரோதியாய் மாறிவிட்டது. உலகமே உன்னை எதிர்க்க ஆரம்பித்து விட்டது. தொழிலுக்கு வராத, வேலை செய்யாத, இனிமே ஆவிக்குரிய கூட்டத்துக்கு போனல, போயிடு, அப்படியே போயிடு, இனிமே வராத, உன் வாழ்க்கையே முடிஞ்சு. ஆனாலும் இந்த கஷ்டம் எல்லாம் அனுபவிச்சு குடும்பத்துல பல பேர் சொல்றாங்க, பாத்தியா, போயும் போயும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நீ போன, பாத்தியா, உன் பிள்ளையின் வாழ்க்கை நல்லா இருக்கா, உன் பிள்ளை கல்யாணம் நடந்துச்சா, பாத்தியா, கல்யாணம் முடிச்சு உன் பிள்ளைக்கு குழந்தை இருக்குதா, பிள்ளை படிக்க முடிச்சுச்சா, போயும் போயும் இயேசு 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 என்று தேடி ராப்பகல் ஓடினாய், எவ்வளவு தூரம் போனாய், அணு அணுவாக சித்திரவதை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் அந்த கஷ்டத்திலும் நடக்க முடியல, தள்ளாடி தடுமாறி திகைத்தும் கூட இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்கவே மாட்டேன், திரும்பி பார்க்கவே மாட்டேன், இயேசு என் முன்னால், உலகம் என் பின்னால், இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் எனக்கு விடுதலை. வேதனை சகிக்க முடியாத கஷ்டம் உண்டு, பாரச் சிலுவையை சுமந்து கொண்டு நடப்பதே என்னை பின்பற்றுகிறவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மகாபெரிய துயரம். ஆனாலும் அவைகளை எல்லாம் சகித்து பொறுத்து, சிலுவையை சகித்துக் கொண்டு, நிந்தைகளை அவமானங்களை ஏற்றுக்கொண்டு, வேத புஸ்தகத்தை கையில் எடுத்ததினாலே இனி எங்க வீட்டிலே நீ கால் வைக்க கூடாது, என்கிட்ட நீ ஆயுஷ் காலத்துல பேசுறாரு என்று கூட பல பேர் சொன்னார். முகத்துல முழிக்காத, வராத, உன்னையும் உன் பிள்ளைகளையும் பார்த்து அவ்வளவு கஷ்டமா இருக்கு, சும்மா போய் கூட்டம் ஆராதனை தெய்வம் என்று ஓடி ஓடி இன்னத்தை கிடைச்சு உன் வாழ்க்கையில், வாழ்க்கையெல்லாம் செத்து, இதெல்லாம் செத்து, ஆனாலும் தளர்ந்து தள்ளாடி போன விப்பாடு, மனாந்திரமானாலும் பரவாயில்லை, என் சரீரத்தை அணு அணுவாய் கொள்ளுகிற எந்த கஷ்டமாயிருந்தாலும், என் ஆத்துமத்தை அழிக்கும் உலக சக்தியானாலும் பரவாயில்லை, இயேசுவின் பின்னால் நான் செல்வேன் என்று நீ தீர்மானம் செய்திருப்பது உண்மையானால் பரலோகம் உன்னை கவனித்துக் கொண்டே இருக்கு, பரலோகம் உன்னை கவனித்துக் கொண்டே இருக்கு. நான்காவதாக அவளுக்கு வந்த நெருக்கங்கள், கஷ்டங்கள், நெருக்கத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். ஐயா, எவ்வளவு நெருக்கம் தெரியுமா, தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் வாழ வீடு கூட இல்லையா, நெருக்கம், கஷ்டம்,
வரிப்பணம் செலுத்துவதற்கு பணம் இல்லை. எப்படி பிள்ளைகளை நடத்துவது? குடும்பத்தில் அவ்வளவு பண கஷ்டம், அவ்வளவு இருக்கும் பிரதர், என்ன செய்யணும் தெரியல பிரதர். ஒரு நேர சாப்பாடு அதை பத்தி கூட கேட்க வேண்டி இருக்கு பிரதர், அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு நெருக்கடி. பண்டிகை காலம் வருகிறது, என்ன செய்வேன்? ஆண்டவர் சொல்றார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அளி செய்வேன், நான் உனக்கு மறு உத்தரவு அளி செய்வேன். நிச்சயமா உனக்கு சொல்றேன், நெருக்கப்பட்ட அஞ்சு காசு கையில வச்சு செலவழிக்க முடியலையே, சில பிள்ளைகள் ஒரு சாக்லேட் வாங்கி கேட்டா கூட கொடுக்க முடியலையே, ஏங்க ஒரு கிலோ ஆப்பிள் வாங்கிட்டு வீட்டுக்கு போலான்னு சொன்னா காசு இல்லையே, என் பிள்ளைங்க எவ்வளவு ஆசைப்படுவார்கள். தாய் தகப்பன் உன் இருதயத்துல நீ சிந்திக்கிற, உன் பிள்ளை மம்மி டேடின்னு கேக்குது, ஆனா எல்லாரும் போடுற மாதிரி ஒரு சுடிதார் வாங்கி கொடுக்க முடியல, ஒரு பேண்ட் ஷர்ட் வாங்கி கொடுக்க முடியல, நீ கஷ்டப்படுற, அவ்வளவு நெருக்க கொஞ்சம் சம்பளம், என்ன செய்ய? ஆண்டவரே நீ எழுகிறாய், இந்த பண்டிகை நாட்களில் கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறார், கவலைப்படாத, கவலைப்படாத, உன்னை விசாலத்திலே நான் கொண்டு வருவேன், விசாலத்தில் உன்னை கொண்டு வருவேன், நிச்சயம் உன்னை நான் விசாலத்துக்கு கொண்டு வருவேன். ஆண்டவர் எனக்கு இதை சொல்ல சொன்னார், கஷ்டத்தை மாற்றி இந்த பண்டிகை நாட்களில் இயேசு வாழ்வளிக்கிறார் குடும்பத்தினர்கள், எல்லா குடும்பத்திலும் அவ்வளவு மகிழ்ச்சி, அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு மேன்மை. எழுதி வச்சுக்க தீர்க்க தரிசனமா நான் சொல்றேன், பெரும் பணக்காரர்கள் உன் சொந்தக்காரர்கள், ஆனா நீதான் கஷ்டப்படுற, சாப்பாடு வரைக்கும் இல்லாம நீ கஷ்டப்படுற, உன் சொந்த வீடு கூட இல்லை. எழுதி வச்சுக்க, இந்த பண்டிகை நாளில் இவ்வளவு பெரிய பணக்காரர்கள் எல்லாரும் உன் வீடு தேடி வந்து உன் வீட்டில் சாப்பிடுவார்கள், உன் வீட்டில் என்னமோ தெரியல, எங்க சாப்பிட்டாலும் திருப்தி இல்லை, அதனால இந்த கிறிஸ்துமஸுக்கு உன் வீட்டில் சாப்பிட்டா நல்லா இருக்கும் போல இருந்துச்சு, அதனால நான் உன் வீட்டுக்கு வந்தேன் அப்படின்ட்டு பல பேர் உன்னை பார்த்து சொல்ல போறாங்க. கர்த்தர் உனக்கு எத்தனை பேர் வந்தாலும் நீ ஆகாரத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு உன் வீட்டில் ஆண்டவர் சாப்பாடு தருவார், நீ அவர்கள் வருவார்கள், அவர்கள் அவ்வளவு சந்தோஷமாய் போகக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் உன் களஞ்சியத்தை நிரப்பி தருவார். உன் பானையிலே ஐயா அப்பம் குறையாது, ஐயா திராட்சை ரசம் குறையாது, மகிழ்ச்சி நிரம்பிக் கொண்டே இருக்கும். உன் வீடு உன் குடும்பத்தால் எல்லாருக்கும் ஒரு சந்தோஷ இடமாய் மாறும், ஒரு தாபர ஸ்தலமாய் மாறும். ஏசுவதை செய்வேன் என்று சொல்கிறான், உன் நெருக்கத்தை மாற்றுவேன், உன் கடனை மாற்றுவேன், உன் கஷ்டத்தை மாற்றுவேன், உன் வருமானத்தை அதிகரிக்க பண்ணுவேன், உன் சம்பளத்தை உயர்த்துவேன், உன் வீட்டின் எல்கையை பெரிதாக்குவேன், உன் வீட்டை கட்டுவேன். உன் நெருக்கத்தை ஆண்டவர் மாற்ற போகிறார். பிள்ளைகளுக்கு நல்ல டிரெஸ் இந்த முறை நீ பிள்ளைகளை கூட்டு போய், உன் மனைவியை கூட்டு போய் நீ வாங்கி கொடுப்ப, அப்படி உனக்கு அருக்கிரகம் செய்ய போகிறார். குடும்பமா நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. பலர் ஆகாரத்துக்கு கஷ்டப்படுவார்கள், பலர் ஒரு டிரெஸ் எடுக்க முடியலன்னு வேதனைப்படுவாங்க, ஆனா கர்த்தர் சொல்றார், என்னை விசுவாசிக்கிற பிள்ளையாகி உனக்கு நான் சொல்றேன், இயேசு நாமத்துல சொல்றேன், கர்த்தராகிய ஆண்டவர் சொல்றத உனக்கு சொல்றேன், நீ குடும்பமாய் மகிழ்ந்து களி கூறும்படி கர்த்தருடன் வீட்டில் அனுக்கிரகம் செய்ய போகிறார். ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. அது திரும்ப என்னோட சொல்றத நான் சொல்றேன், உன் வீட்டை விட்டு சண்டை போட்டு போனவங்க கூட இந்த பண்டிகை காலத்துல உன் வீடு தேடி வருவாங்க, உன்னை பார்த்து சொல்லுவாங்க, மன்னிச்சுக்கோ தெரியாம நான் பேசிட்டேன், தெரியாம சொல்லிட்டேன் என்று சொல்லுவார்கள். கர்த்தர் அப்படி உன்னை மாற்ற போகிறார். கர்த்தர் உன் பிள்ளைகளை, பிள்ளைகளுக்கு இஸ்ரவேலுக்கு உண்டாக சமாதானம், உன் பிள்ளைகளும் பந்தியை சுற்றிலும் ஒலிவ வர கன்றுகளை போல இருப்பார்கள், உன் வீட்டில் ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே அப்பா, நீங்க சொல்ல சொல்றதுதான் உங்களுடைய பிள்ளையோட சொல்லிட்டு இருக்கிறப்பா, உங்களுடைய பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதித்தே ஆக வேண்டும். ஆண்டவரே
அருமையான பரிசுத்தவான்களின் நெருக்கத்தை மாற்றி காகத்தை அனுப்ப முடியுமானால் ஆண்டவரே, கடன்பட்டவர்களுக்கு, வேதனைப்பட்டவர்களுக்கு, கடனாய் கோடரியை வாங்கினவர்களுக்கு ஒரு பெரிய தாமர ஸ்தலத்தை உருவாக்க முடியுமானால், வரி பணம் செலுத்துவதற்கு இல்லாதவர்களுக்கு பணத்தை கொடுக்க முடியும் சொன்னார். அருமை பிள்ளைகளுடைய நெருக்கத்தை மாற்றும் ஆண்டவரே, ஐயோ என்னுடைய நெருக்க காலம் கஷ்ட காலம் என்று அழுகிற குடும்பங்களில் அற்புதம் நடக்கட்டும். என் பிள்ளைக்கு திருமணம் வருகிறது, பிள்ளைக்கு நான் என்ன செய்வேன் என்று கேட்கிறவர்களுக்கு வாசல்கள் திறக்கட்டும், கடன்படாத ஊற்று கண்கள் திறக்கட்டும், கடன் இல்லாத வாழ்க்கை வரட்டும், கடன் இல்லாத ஊழியமாய் மாறட்டும். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடோ, கைவிடா காத்திடும் பரமனே, கரங்களை நாம் பற்றிக்கொள்வோம், கைவிடா காத்திடும் பரமனே, கரங்களை நாம் பற்றிக்கொள்வோம். ஜீவதேவன் பின் செல்லுவோ, ஜீவ ஒளிதன்னை கண்டடைவோ, ஜீவதேவன் பின் செல்லுவோ, ஜீவ ஒளிதன்னை கண்டடைவோ, மனதின் காரிருள் நீங்கிடவே மாசமாதானம் தங்கி, மனதின் காரிருள் நீங்கிடவே மாசமாதானம் தங்கும், கைகளை தட்டி ஜீசஸ் ஹல்லேலூயா. உன்பை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்று கர்த்தர் துணை, உன்பை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்று கர்த்தர் துணை, கண்கள்ல வன்மீது வைத்திடுவார், காருத்தாய் காத்திடுவார், கண்கள்ல வன்மீது வைத்திடுவார், காருத்தாய் காத்திடுவார், கர்த்தரை நம்பியே ஜீவிப்போ, கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனே, கரங்களை நாம் பற்றிக்கொள்வோம், கைவிடா காத்திடும் பரமனே, கரங்களை நாம் பற்றிக்கொள்வோம், நீதிமானின் சீரசின்மே நித்திய ஆசீர்வம் இறங்குமே, நீதிமானின் சீரசின்மே நித்திய ஆசீர்வம் இறங்குமே, இருமை நன்மைகள் தொடருமே, கேட்பது கிடைக்குமே, கீரு
அது கிடைக்குமே. கத்தரை நம்பிய ஜீவிப்போ, காவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமலே. கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம், கைவிடா காத்திடும் பரமரி. கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம், கைவிடா காத்திடும் பரமரி. கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம், கைவிடா காத்திடும் பரமரி. கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி பார்க்கலாம். இந்த பண்டிகை நாட்கள் வரும். இன்றிலிருந்து ஒவ்வொரு நாளும் செல்ல 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 என் கர்த்தராகிய தேவன் செல்ல தகப்பன் உன்னை நடத்துவதையும் உன்னை ஆசீர்வதிப்பதையும் உன் வாழ்க்கையிலே நீ கேட்கிற சகல நன்மைகளையும் தந்து உன் பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்வதை நீ காண்பாய். கர்த்தர் இதை செய்ய போகிறார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீர்கள்? எத்தனை பேர் இதை நம்புகிறீர்கள்? இது தேவனுடைய வார்த்தை. நீ அவரை பின்பற்றித்தான் போக வேண்டும். அவர்களையும் பரலோகம் கவனித்துக் கொண்டிருக்கிறது. நெருக்கப்படுகிற, வேதனைப்படுகிற, கஷ்டப்படுகிற உன்னை, சஞ்சலத்தில் நொந்து போகிற உன்னை அவருடைய கண்கள் காண்கிற தேவனுடைய பிள்ளைகள். கடைசியா அவர் மேல் விசுவாசம். விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பார். விசுவாசமானது நம்பப்படுகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன வரிசைப்படுத்திக் கொண்டே போகிறார். விசுவாசத்தால் கர்ப்பம் செத்துப்போன காலத்திலும் குமாரனை பெற்றுக் கொள்வாய். விசுவாசத்தினால் அற்புதம் நடக்கும். நம்பிக்கை விட்டு விடா. நீ யாரை விசுவாசிக்கிறாய்? மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன். நான் உயிரோடு இருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்றார். அவரைத்தான் நீ விசுவாசிக்கிறாய். நீ விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்து கொண்டாயா? உன் விசுவாசத்தை விட்டு விடாதே. நம்பிக்கையில் உறுதியாயிரு. யாரோ என்னமோ சொல்லட்டு, என் அப்பா எனக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். என் தேவன் எனக்கா எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். அவர் எனக்கா எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். என் அப்பா எனக்கா எல்லாவற்றையும் செய்வார். உன் விசுவாசத்தில் குறைவு வேண்டாம். நம்பிக்கையோடு இரு. பாடையில் சுமந்து கொண்டு வந்தார். பாடையை தொட்டு சுகமாக்க உயிரோடு எழுப்பவர் வல்லவராய் இருக்கிறார். மறைத்த நாட்கள் நான்கு நாட்கள் ஆயிற்று, நாற்றம் எடுக்கும் என்றாலும் பெத்தானியாவுக்கு இயேசு வருவது உண்மையானால் உன் வீட்டில் நிச்சயமாய் ஒரு உயிர் மீட்சி உண்டாவதும் நிச்சயம். விசுவாசத்தை விட்டுவிடாதே. என் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். என் தேவன் செய்வார். என் அப்பாவால் முடியாதது ஒன்றும் இல்லை. அவர் நான் எதை விரும்புகிறேனோ அதை எனக்கு செய்வார். நான் கேட்பதை என் அப்பா எனக்கு கொடுப்பார். என் அப்பாவை போல ஒரு செல்ல தகப்பன் யாருமே இல்லை. விசுவாசத்தில் உறுதியாக நீ எப்பொழுதும் அவரை என் தகப்பன் என்றே சொல்லு, என் அப்பா என்று சொல்லு, என் செல்வம் என்று சொல்லு. உன் விசுவாசத்தில் இருந்து, உன் நம்பிக்கையிலிருந்து உன்னை தூரப்படுத்தக்கூடிய பல சந்தர்ப்பங்கள் உனக்கு நேரிடலாம். பல சூழ்நிலைகள் உனக்கு எதிராய் கூட அமையலாம். சுற்றுப்புற நிலைகள் எல்லாம் விசுவாசத்தில் இருக்கக்கூடாத நிலையாய் கூட இருக்கலாம். ஆனாலும் நான் ஆராதிக்கிற தேவனை விடுவிக்காமல் போனாலும் நாம் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன். நிச்சயமாய் அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாய் இருப்பேன் என்று சொல்லு. உன் விசுவாசத்தினால் சகலமும், உன் விசுவாசத்தினால் மீண்டும் நீ உன் பிராணனை பெற்றுக் கொள்வாய்.
உன் விசுவாசத்தினால் உன் வியாதிகள் சுகமாகும். உன் விசுவாசத்தினால் வேரற்று போன உன் வாழ்க்கை மீண்டும் வேர் பற்றி பூத்து காய் காய்த்து கனித்தரும் காலம் உண்டு. யாக்கோபே, நீ வேர் பற்றி பூத்து காய் காய்த்து கனித்தருவாய், இந்த உலகத்தை எல்லாம் நீ நிரப்புவாய். உன் விசுவாசம் பெரியது. என் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் எல்லாம் செய்திருக்கிறார் என்று விசுவாசம். எந்த வங்கியிலும் உனக்கு நன்மைகள் இல்லை, எந்த வங்கியிலும் நீ நம்பக்கூடிய ஒன்றும் இல்லை. ஆனால் உனக்காக ஒரு பெரிய வங்கி இருக்கிறது, அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் எடுக்க எடுக்க குறையாத ஒரு அமுத சுரபி. அவருடைய செல்வம், அவருடைய நம்பிக்கை, அவர்தான் உன் களஞ்சியம், அவர்தான் உன் நன்மையின் இருப்பிடம். அவர் தன் வாசலை திறந்தால் அடைப்பவன் யார்? இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் ஆசீர்வாதத்தை நான் ரசிக்க மாட்டேனோ, என்னை சோதித்துப்பார் என்றார். விசுவாசத்தில் தைரியமாக விசுவாசிக்கிறவர்களையும் பரலோகம் காண்கிறது. அவள் விசுவாசத்தோடு போனாள், இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டாள், அவருடைய வல்லமை இறங்கி வந்தது. அவருடைய வல்லமை இறங்கி வந்தது, தேவனுடைய வல்லமை இறங்கிற்று. பெரும் பாடு உள்ள ஸ்திரீ, தன் சரீரத்தில் இருந்த பெரும் பாடுகள் நீங்கி அவள் விடுதலை பெற்ற பெண்மானை போல மாறினாள். தேவனுடைய வல்லமை காதேஸ்வரந்தரத்தையும் அதிர பண்ணுகிறது, அது பெண்மான்களையும் ஈன பண்ணுகிறது. இல்லாமையில் இருக்கிற உன்னை இருக்கிறதை போல் அழைக்கிறது தேவனுடைய வல்லமை. உலகத்தின் சக்தி சத்துவங்களை பார்க்கலாம், பெரிய வல்லமை ஆண்டவர் இயேசுவின் வல்லமை. அவருடைய வல்லமை புறப்பட்டு வந்தது, அவள் பலவீனம் நோட்டி பொழுதில்லை, உடனே அவள் சரீரத்தை விட்டு நீங்கி போயிற்று, அவள் சுகமானாள். வல்லமை யார் மேல் இறங்குகிறதோ அவர்களை இயேசு திரும்பி பார்ப்பார். என் மகளே, என் மகனே, தேவனுடைய வல்லமை உண்மையில் இன்று இறங்குமானால் இயேசு உன்னை திரும்பி பார்ப்பார். தேவனுடைய வல்லமைக்கு உகந்த பத்திரமாய் நீ இன்று இருந்தால், இவ்வளவு கஷ்டகாலங்களை அனுபவித்துக் கொண்டு ஆண்டவருடைய சமூகத்தில், அப்பா உங்க வல்லமை புறப்படக்கூடிய ஒரே பாத்திரம் நான் தான். அப்பா இவ்வளவு கஷ்டத்தையும் சகித்து நடந்து கடந்து வந்தது நான் தான். தேவ பிள்ளையே, உண்மையிலுடைய வல்லமை இறங்கும். அவருடைய வல்லமை இறங்கி, அவருடைய அபிஷேகம் உண்மையில் இறங்கி, அவருடைய தொடுதல் உண்மையில் வந்த உடனே அவர் திரும்பி பார்ப்பார். நீ என் பிள்ளை அல்லவா, நீ என் மகள் அல்லவா, உலகமே உன்னை பார்க்க வேண்டாம், இயேசு உன்னை திரும்பி பார்ப்பார். இயேசு உன்னை திரும்பி பார்ப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி. லூக்கா சுவிசேஷம் 23:28 பைபிள் சொல்கிறது, ஐயோ அன்பர் இயேசுவே, உமக்கு இந்த பாடுகள், இந்த கஷ்டங்கள் வந்திருக்க கூடாதுப்பா, இந்த சிரமங்கள் வேதனைகள் வந்திருக்க கூடாது. ஐயோ, நன்மை செய்த என் அன்பர் இயேசுவை கொடுமைப்படுத்துகிறார்களே, அவரை சிலுவையில் அறையுங்கள், சிலுவையில் அறையுங்கள் என்று சத்தமிடுகிறார்களே. சிலுவை பாடுகளை சுமந்து போகும் இயேசுவின் ரணக்களமான வேதனையை காண்கிற ஸ்திரீகள் அழுதார்கள். இயேசு திரும்பினார், என் சிலுவை பாடுகளோடு இணைந்தவர்களா நீங்கள், என் வேதனையை ருசித்தவர்களா நீங்கள், எனக்காக வாழுகிறீர்கள், நீங்கள் எனக்காக அழாதிருங்கள், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்றார். இயேசுவின் சிலுவை பாடுகளோடு இணைந்து இந்த பாடுகளை சகித்து உன் வாழ்க்கை கண்ணீர் வடிக்கும் என்றால் அவர் உடனே திரும்புவார். உன் பாடுகளை உன்னை விட்டு நீக்குவார். உன்னை பார்த்து சொல்லுவார், அழாதே, அழாதே, கலங்காத. நீ அழாதேன்னு சொல்றதுக்கு யாருமே இல்லைல்ல, யாருமே இல்லைல்ல. நீ எத்தனை மணி நேரம் அழுதாலும் அழாத, அழாதேன்னு சொல்ல யாருமே இல்லைல்ல. ஆனால் அன்பரே இயேசு இருக்கிறார், அவர் திரும்பி பார்ப்பார்.
உன்னை அழாதே என்று சொல்லி உன் கண்ணீரை துடைப்பார், உன் அழுகையை மாற்றுவார், நீ அழுது கொண்டிருக்கிற உன் வேதனையை உன்னை விட்டு மாற்றுவார், துக்கங்களை உன்னை விட்டு நீக்குவார். என்னோடு என் பாடுகளை சகித்து, என் கஷ்டங்களை சகித்து, நான் படும் நரகப்பாடுகளை கண்டுதான் அழுகிறீர்களா? வேண்டாம், நீ உனக்காக உன் பிள்ளைகளுக்காக வாழ உன் கண்ணீரை நான் மாற்றுவேன். அழுகிற உன்னை திரும்பி பார்க்கிற அன்பர் இயேசு கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி. பிரதர், வாழ்க்கையே கண்ணீர் தான் பிரதர், வாழ்க்கையே கண்ணீர் தான் பிரதர். ஆகாரின் கண்ணீரை கண்டார், அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். உன் கண்ணீரை துடைக்க இயேசு வல்லவர். நீ அழுதா அவரால் சகிக்கவே முடியாது. அழாதே என்று சொல்லி உன்னை அழைப்பார். நீ சோர்ந்து போனால் அவரால் சகிக்க இயலாது. இருதயம் உடைந்து நீ அழும் பொழுது ஒரு தாய் கூட உன்னை மறக்கலாம், ஒரு தகப்பன் கூட உன்னை மறக்கலாம். ஆனா மறவாம உன் கண்ணீரை துடைக்க, நீ துடிக்கிற துடிப்பு, வேதனையில கஷ்டப்பட்டு துடிக்கிற துடி, அழுகை, அப்பா என்று நீ அழைக்கும் பொழுது, அம்மா என்று அழைக்கும் பொழுது, என் செல்ல மகனே, என் செல்ல மகளே என்று சொல்லி ஆற்ற யாரும் இல்லை. பாடை சுமந்து நம்பிக்கையெல்லாம் கெட்டு போச்சு, அழுதுட்டு இருக்க பாண்டு நீ சொல்லும் பொழுது நீரை மாற்றுகிறவர் இன்று உயிரோடு இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் சொல்லுகிறார், உன்னை திரும்பி பார்ப்பேன், உன் அழுகையை உன்னை விட்டு மாற்றி போடுவேன். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. பார், மார்க்கு சுவிசேஷம் 10:48, பத்திமேயு என்கிற குருடன் அவன் அழுதான், புலம்பினான், கூப்பிட்டான், தாவீதின் குமாரனே என்று கூப்பிட்டான். இயேசு அங்கு நின்றார், அவனை திரும்பி பார்த்தார். என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரை நம்பி வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீ தேவனுடைய சமூகத்தில் அவரை நோக்கி கூப்பிடுவதற்கு தயார் என்றால், சங்கீதம் 81:10, உன் வாயை விரிவாய்த்திரு, நீ அவரை நோக்கி அப்பா என்று கத்தி கதர்வது உண்மையானால், கூப்பிடுகிற காக்கி குஞ்சுக்கும் ஆகாரத்தை கொடுக்கிற அதே சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர் சொல்லுகிறார், கூப்பிடுகிற உனக்காக என் செவியை சாய்ப்பேன், நான் திரும்பி பார்ப்பேன், உன் வேதனை மாற்றுவேன், உன் அடைத்த கண்களை நான் திறப்பேன், உன் பிச்சை பாத்திரத்தை ஏந்தி நின்ற காலத்துக்கு முடிவுண்டாக்குவேன், தூசு மாசு படிந்த காலத்துக்கு முடிவுண்டாகும். எலும்பு என்பேன், நட என்பேன், வா என்பேன், ஊரெல்லாம் நான் செய்த அற்புதத்தை சொல்லு என்று சொல்லு. அப்பா என்று கூப்பிடுவாயா? அவரை நோக்கி கூப்பிடுவாயா? அவர் திரும்பி பார்ப்பார், அவர் திரும்பி பார்ப்பார். என் மகனே, என் மகளே என்பார். அழாத, இவ்வளவு சத்தம் போட்டு நீ கேட்கிறியா? இவ்வளவு தேம்பி தேம்பி அழறியா? இவ்வளவு கஷ்டத்திலும் என்னை பின்தொடர்கிறாயா? திரும்பி பார்ப்பார். அற்புத சுகம் மட்டுமல்ல, உன் சரித்திரத்தை அவர் மாற்றி விடுவார். நீ இன்றைக்கு என்ன நன்மையோடு எதிர்பார்த்து வந்திருக்கிறாயோ அத்தனை ஆசீர்வாதத்தையும் உனக்கு கொடுப்பார். அவர் திரும்பி பார்க்கிற தேவன், அவன் உன்னையும் என்னையும் திரும்பி பார்க்கிற தேவன், அவர் உன்னையும் என்னையும் திரும்பி பார்க்கிற தேவன். அவரை போல ஒரு நல்ல நேசர் வேறு ஒருவர் உண்டோ? அவரை போல ஒரு நேசர் உண்டோ? அவர் உன்னை திரும்பி பார்க்கிற தேவன். ஹல்லேலூயா. பர்த்திமேயு வேகு கூப்பிட்டான், அவன் கூப்பிடுதலுக்கு இயேசு அங்கு நின்றார். நீ கூப்பிடு அவரை நோக்கி, அவர் நிற்பார், திரும்பி பார்ப்பார். உன் பழைய வஸ்திரம் முதலாய் மாற்றப்படும், உன் பிச்சை பாத்திரம் மாறும்,
உன் கஷ்டம் நீங்க. ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரை பார்த்து நீ கெஞ்ச வேண்டிய நேரம், அப்பான்னு உரிமை பாராட்டி சொல்ல வேண்டிய நேரம், அப்பா 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 பிதாவே, செல்ல தகப்பனே, என்னை கண்ணோக்கி பார்த்து தான் ஆக வேண்டும். என்னை திரும்பி பாருங்கப்பா, திரும்பி பாருங்கப்பான்னு சொல்லணும். ரெண்டு கையை தூக்கி கண்களை மூடி ஆண்டவர் பார்த்து அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன், என் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். இரண்டு கரங்களும் உயர, இயேசு அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன், இயேசு அப்பா, நான் உம்மை பார்க்கிறே, அப்பா பிதாவே, செல்ல தகப்பனே, சத்தமிட்டு அப்பான்னு கூப்பிட ஆரம்பி, அப்பா என் செல்ல தகப்பனே, என் செல்ல தகப்பனே, என்னை திரும்பி பாரோ, 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 அப்பா அப்பா, இயேசுவே இயேசுவே இயேசுவே, செல்ல தகப்பனே, செல்ல தகப்பனே, செல்ல தகப்பனே, என்னை திரும்பி பாருமப்பா, என்னை திரும்பி பாருமப்பா, என் குடும்பத்தை பாருமப்பா, என் பிள்ளைகளை பாருமப்பா, என் சபையை பாருமப்பா, என் தேசத்தை பாரும், திரும்பி பாரோ, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆசீர்வாதம் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவர் ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் வழி நடத்துதலும் நாம் ஜெபித்த எல்லா காரியங்களோடும் கேட்ட கர்த்தருடைய வார்த்தையிலும் தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, திருச்சபை வாழ்க்கை, தேவன் தந்திருக்கின்ற ஆசீர்வாதங்கள், தரப்போகின்ற உயர்நிலை ஆசீர்வாதங்கள் அனைத்தோடும் வருகை பரியந்தம் நிலைத்திருப்பதாக. ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே, கர்த்தர் செய்த ஆமென், ஆமென், ஆமென்.